வணக்கம். இது டெய்லி ட்ரீட் 24/7. டைரக்டர் ஜி என் ரங்கராஜன். இவர் கமல்ஹாசன் நடித்த மீண்டும் கோகிலா, கல்யாணராமன், எல்லாம் இன்பமயம் இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய பண கஷ்டத்தில் இருந்திருக்காரு, கடனில் தவிச்சிருக்காரு. இதை பற்றி கேள்விப்பட்ட கமல் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக கமல் வந்து மகராசன் அப்படின்ற படத்தில் அவருக்காக நடித்து கொடுத்து காசே வாங்காமல் நடித்து கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் வந்த லாபத்தில் ஒரே படத்தில் ஜி என் ரங்கராஜன் மொத்த கடனையும் அடைச்சி அவர் விற்கிறதா இருந்த அவர் வீட்டை வந்து கடனிலிருந்து மீட்டு அந்த வீட்டுக்கு கமல் இல்லம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இதை அவருடைய பையன் டைரக்டர் ஜி என் ஆர் குமரவேலன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. அப்பா வந்து அதை வந்து வீடை வித்துட்டு தான் பண்ணலான்னு நினைக்கும் போது, ஸோ அப்படி இருக்கும்போது கமல் சார் கேள்விப்பட்டு வந்து அப்பா ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு, இல்லைப்பா இதுக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ண வேண்டாமே நினைக்கிறேன், நீங்கள் சொல்லாமல் பண்ணிங்கன்னா தான், சொல்லாமல் இருந்தீங்கன்னா தான் இதுதான் எனக்கு தொந்தரவு, இதுதான் கஷ்டமாக இருக்குது சொல்லி இமீடியட்டாக ஆரம்பித்த படம் தான் மகராசன். ஸோ அந்த மகராசன் அந்த ஒரே படத்தில் வந்துட்டு அப்பா வந்து ஒட்டுமொத்த கடன் அடைச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த கடனுக்காக தான் அந்த படமே பண்ணுது. அதான் இப்போவும் சொல்லுவார், அந்த படம் வந்து எப்படின்னா தேவன் மகனுக்கு அப்புறம் வந்த படம் இமீடியட்டாக. ஏன்னா கமல் சார் வந்து நான் கெஸ்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். நான் 5 நாள் டேட் கொடுக்குறேன் அதை பண்ணுங்கன்னு ஆரம்பித்தார். பட் 17 நாள் நடிச்சு கொடுத்தாரு. பட் அப்பா வந்து பிஸ்னஸ் பேசும்போது வரவங்களோட கூட எல்லாருமே வந்து படம் ஃபுல்லாக வராருன்னு தெரியும். பட் அப்பா வந்து வரவங்கிட்ட ஒரு ஏரியாவுக்கு பேச வருவாங்க, அப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் இது அவுட்ரைட்லாம் வரும்போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தனித்தனியாக வருவாங்க. மொத்தம் 7 ஏரியா இருக்கும்ல, சிட்டி, செங்கல்பட்டு, டிடி, எம்ஆர் அப்படின்னு இருக்கும்ல. வரும்போது எல்லாருமே என்னன்னா தேவர்மனோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வராங்க. ஏன்னா அப்பதான் அப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. வந்த உடனே வந்து எல்லாமே அந்த தேவர்மன் ரேட்டு ஸ்லாப் ரேட் வச்சு தான் பேசுறாங்க. அப்பா இல்லப்பா அந்த இதெல்லாம் வேணாங்க, இது வந்து கமல் எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் அப்பா ஒப்பிச்சிருவாரு, கிளீனா சொல்லிடுவாரு. ஏன்னா என்னன்னா கமல் சார் ஹெல்ப் பண்றாரு, அது வந்து நம்ம அது ஒரு ஹெல்ப்பா, அது வந்து ஒரு பிரச்சனைக்காக இருக்கும்போது பண்றாரு, அதை வந்து கரெக்டாக நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அப்பா ரொம்ப கவனமாக இருந்தார். கடன் இருக்குது, அந்த கடன் அடைஞ்சா போதும் அப்படிம்பாரு. கடனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 1 லட்சம் கூட வேணாம் அப்படின்றவாரு. அப்படிதான் இருந்தது. ஏன்னா அப்படி கூட நாங்கள் அந்த டைமில் அந்த வீடை கூட முடிக்காமல் இருந்தோம். அந்த டைமில் அந்த வீடை அந்த ஃபினிஷிங் கூட பண்ணலை, சீலிங்லாம் கூட போடாமல் இன்னும் 2 லட்சம் வந்தால் ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம், கரெக்டாக கடன் அடைச்சி விட்டுப்பாரு, என்ன போதும். அதுக்கப்புறம் பையன் வந்து சம்பாதிச்சுட்டு அவங்க கட்டத்தும் வீடு அடிட்டார் அவர். அது மாதிரி தான் அவர் அப்பா அவ்வளோ இதாக இருப்பார். ஸோ அதனால அவரோட அந்த வீட்டை அப்படி மீட்டதுனால கமல் இல்லம்ன்ற பேர் இருக்கும்.